இன்னைக்கு நான் என்னுடைய ஹேர் பேக்குக்கு எடுத்துக்கிட்ட பொருள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம், நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஸோ என்னுடைய ஹேருக்கு நான் இது தான் எடுத்திருக்கிறேன். வெந்தயம் எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாலு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட் வந்து நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 10 இனுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் உருவி சேர்த்துருக்குறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி இதோட ஜூஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெந்தயம் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து வெங்காயத்தை கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதோட சாறை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட ஜூஸை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை என்ன செஞ்சுக்கலாம்னா, அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச வெந்தயத்தை அப்படியே அந்த தண்ணியோட நான் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், வெந்தயத்தை வந்து நல்லா வந்து பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து சூடு இருக்கும். அந்த சூடு ஆடின பிறகு நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஹேருக்கு வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். நான் நல்ல சூடு வந்து ஆறிடுச்சு. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம தலையில் ஃபுல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் இந்த ஸ்கேல்ஃபில் தான் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கேல்பில் தான் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும். நம்மளுடைய முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து கிடைக்கணுங்கிறக்காக தான் நம்ம ஃபஸ்ட் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுதோம். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபுல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம ஹேர் பேக் எது அப்ளை பண்ணாலும் இருந்தோம், ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் கொடுக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதிகமாக முடி உதிர்றது பிரச்சனை இருந்தாலும் அது அப்படியே நம்ம கொடுக்குற மசாஜ்லேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அந்த அளவில் வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் எப்போதுமே. இப்போ வந்து நான் ஹேரில் ஃபுல்லாமே வந்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். வெந்தயத்தை பற்றி நம்ம வந்து சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நம்ம வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹேர் பேக் இப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தணிக்கும் வெந்தயம். உங்களுக்கு வந்து சூடான பாடி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சமாக காலையில் என்ன செஞ்சுக்கலாம்னா, வெறும் வயிற்றில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பின்னாடி அப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ அந்த ஹேரை வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுறதோட இன்னொருத்தவங்க நமக்கு அப்ளை பண்ணி விட்டால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். நான் நல்லா வந்து ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். மீதம் இருக்கிறத வந்து நான் ஹேருக்கு ஃபுல்லாமே கொஞ்சம் எடுத்து எடுத்து என்ன பண்ணுறேன்னா, அப்ளை பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் நம்ம வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துகிட்டு ரெகுலராக வரும்போது கூட நல்லா இருக்கும் உங்களுடைய ஹேரு. நம்ம இதில் எதுவுமே கெமிக்கல் எதுவுமே நம்ம சாப்பிட்ற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ஒரு அழகான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறோம். இப்போ நான் ஃபுல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கொண்டை போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொண்டை போட்டு நான் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். நல்லா நமக்கு ஊறணும். அதேமாதிரி நம்மளுடைய ஹேர் பேக்கு ஊறின பிறகு நான் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் என்னுடைய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா வந்து ஊறணும், மெயினாக அதுதான். ஊற விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க முடி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்குது.
இந்த ஹேர் பேக் வந்து நம்ம வாரத்துக்கு நீங்க ரெண்டு முறை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காவும் இருக்கும் பாக்குறதுக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ஹேர் பேக்க நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் தட்டி விடுங்க, உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.